டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராக மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜேபி புக் சென்டர்லேருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ இந்த பதிவில் ஒரு கிவ் அவே புக், ஆமாம், தொடர்ந்து கிவ் அவே புக்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கோம். அதாவது ஏற்கனவே நம்மக்கிட்ட புத்தகம் வாங்கிய மாணவர்கள் இந்த புத்தகத்தை புத்தகத்தோட தொகை இல்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் அனுப்புனீங்கன்னா போதும். இந்த புத்தகத்துக்கு ஒரு 60 ரூபா ஷிப்பிங் சார்ஜஸ் அனுப்புனீங்கன்னா இந்த புத்தகத்தை வந்து நம்ம உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஸோ அதுதான் கிவ் அவே. ஸோ இந்த கிவ் அவேல நம்ம கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் வந்து பெரும்பாலான புத்தகங்கள் பயன்படுத்தப்பட்ட புத்தகங்களாக இருக்கும், இல்லாட்டி ஓல்டு எடிஷன்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய மாணவ வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே இந்த புத்தகம். ஸோ சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் வச்சுருக்கோம். என்னென்னா, இந்த மாதத்துக்கு ஒரு முறை தான் ஒரு மாணவர் புத்தகம் வாங்கணும்னு. இதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் யாராவது கிவ் அவே புக்ஸ் இந்த புத்தகம் வாங்கியிருந்தாங்கன்னா இந்த புத்தகத்தை ரிஃபர் பண்ண வேண்டாம். ஏன்னா மாதத்துக்கு ஒரு முறை வாங்கினா போதும்னு நினைக்கிறேன். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரி நிறைய கேட்குறாங்க. பட் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி புத்தகங்கள் கிவ் அவேல வந்து, இப்போ இந்த சுறாவோட டிஎன்பிஎஸ்சி புக்கு, அரசியலமைப்பு புக்கு நம்ம கொடுக்குறோன்னா ஒரு புக் தான் இருக்குது. ஸோ ஒரு மாணவர் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு 15-20 மாணவர்கள் கேட்குறீங்க இல்லைன்னு சொல்லக்கூடிய கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த மாதம் வந்து நீங்கள் கிவ் அவேல ஒரு புத்தகம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த கிவ் அவே புக்ஸ் எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி பயன்படுத்தப்பட்ட புத்தகங்கள் இல்லாட்டி ஓல்டு எடிஷன்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் நீங்களும் பண்ணலாம். இதை பார்த்துட்ருக்கவங்க, நான் நிறையா புத்தகங்கள் வாங்கி படித்து முடிச்சுட்டேன், இனி நான் அதை ரெஃபர் பண்ண மாட்டேன், வேலைக்கு போயிட்டேன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த புத்தகத்தை எடைக்கு போடாமல், சரிங்களா? ஸோ அந்த புத்தகத்தை வந்து எடைக்கு போடாமல் அந்த புத்தகத்தை வந்து எங்களுக்கு அனுப்பி வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி கூட நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு புத்தகம் வந்து எடைக்கு போடுறீங்கன்னா அது ஒரு 1000 ரூபா மதிப்புள்ள ஒரு புத்தகம் வந்து 10 ரூபா 12 ரூபாய்க்கு தான் போகும், சரிங்களா? 1 கிலோ புத்தகமாக இருந்தால் கூட. ஸோ பட் அந்த புத்தகத்தோட மதிப்பு அப்படிங்கிறது 10 ரூபா 12 ரூபாவோட முடிஞ்சிடக்கூடாது. ஏன்னா இடைக்கு போட்டிங்கன்னா போய் அதை அரைச்சிருவாங்க, அடுத்த ரீசைக்ளிங்க்கு போயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மற்ற மாணவர்களுக்கு அந்த புத்தகத்தை கொடுத்து பழகணும். நிறைய மாணவர்கள் வந்து பழைய புத்தகங்கள் வாங்கி படித்தும் பழகணும், சரிங்களா? ஏன்னா பெரிய அளவில் வித்தியாசம் இருக்க போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு புத்தகத்தோட மதிப்பை கூட்டணும், அதுதான் அந்த புத்தகத்துக்கு நம்ம செய்யக்கூடிய மரியாதை. ஸோ இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அவசியம் நம்மகிட்ட ஏற்கனவே புத்தகம் வாங்கியிருந்தீங்கன்னா வாங்கின டேட்டாவோட மென்ஷன் பண்ணிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட்டை ரெஃபரன்ஸ்க்கு கொடுத்துட்டு நான் வாங்கியிருக்கேன் இந்த புத்தகம் வேணும்னு சொன்னீங்கன்னா போதும். இந்த புத்தகத்தை நம்ம அனுப்பி வைப்போம். ரெகுலர் ப்ரொசீஜர் தான், உங்களுக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டென்ட் பேஜ் காமிக்கிறேன். சாம்பிள் பேஜஸ் கண்டிப்பாக நம்ம அனுப்ப மாட்டோம், சரிங்களா? இதெல்லாம் நமக்கு சாம்பிள் பேஜஸ் எடுத்துக்கிறதுல இந்த வீடியோவில் நல்லா பார்த்துங்க, புத்தகம் எப்படி இருக்குது, வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு இந்த புத்தகம் அவசியம் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம், சரிங்களா? ஸோ புத்தகத்தோட அட்டைப்படத்தை பார்த்துருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ இந்திய அரசியலமைப்புங்கிறது 2018 இந்த புத்தகம் வந்திருக்குது. ஸோ புதிய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சில இது இல்லாமல் போகலாம். பட் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கும்போது ரொம்ப முன்னாடியே எழுதப்பட்டது. ஸோ நமக்கு தேவையான விஷயங்கள் இதில் கண்டிப்பாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கக்கூடியது கண்டென்ட் பேஜஸ் காமிச்சிட்ருக்கேன். இந்த வீடியோ பாஸ் பண்ணி கூட கண்டென்ட் பேஜஸ்லாம் நல்லா பார்த்துக்குங்க. புத்தகம் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த புத்தகம் வந்து ஒரு கம்ப்ளீட் மெட்டீரியல், நம்ம ரெகுலராக சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டடி மெட்டீரியல் கம் உங்களுக்கு வந்து ஒன் வேர்ட் இந்த ஆப்ஜெக்டிவ் எம்சிக்யூஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து முதல் பாடத்தை பார்த்துட்ருக்குறீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் பகுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாடத்துக்கான ஸ்டடி மெட்டீரியல் பகுதி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்குன்னா அந்த ஒன் வேர்ட் டைப்ஸ்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ரெண்டுமே சேர்ந்த ஒரு புத்தகம், டெஃபினட்டாக இது பயனுள்ளதாக தான் இருக்கும், சரிங்களா? நிறைய மாணவர்கள் வந்து புத்தகம் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அந்த மாணவர்கள் இதை அவசியம் பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? எஸ் இந்த புத்தகம் இப்படி தான் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ பின்னாடி நிறைய எம்சிக்யூஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக பாஸ் பண்ணி கூட வாங்கி பார்த்துட்டு அப்புறம் என்ன ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுக்கான அந்த புத்தகத்துக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா போதும், நம்ம இந்த புத்தகத்தை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இந்த மாதிரி பழைய புத்தகங்கள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை நமக்கு அனுப்பி கூட வைங்க. அந்த புத்தகத்தை வந்து தேவைப்படக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம அனுப்பி வைக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.